எல்லோருக்கும் வணக்கம். என்ன எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு சூப்பு தான் வைக்க போகிறேன். பூண்டை மிளகும் வச்சு வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பழம் வந்து பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டேன். மிளகு வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூனு. இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து சூப்பு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சூப்பு வந்து எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துங்க. நான் வந்து ஒரு 5 கிளாஸ் வர அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். மூடிச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். பூண்டையும் மிளகையும் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு மிளகும் வந்து சேர்த்தாச்சு. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு மிளகு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்க. இப்போ வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சிருக்கிறேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டரை சேர்த்துக்கிறேன். சுவையான சூப்பு வந்து ரெடி ஆயிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கலாம். பூண்டு மிளகு வச்சு சூப்பரான சூப்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஆட்டுக்கால் சூப்பு இருக்குல்ல, செம்ம டேஸ்டா இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமெல்லாம் இருந்ததுன்னா சரியாயிடும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, கண்டா இதே போல வந்து ஈவினிங் டைத்தில் வந்து டீக்கு வதில் காப்பிக்கு வதில் இதே போல வந்து வச்சுக்கொடுங்க. இது உடம்புக்கும் அவ்வளோது நல்லது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.